Hi friends, vanakkam. Welcome back to the channel BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது saree haul வீடியோ தான். சோ நான் வந்து ஒரு சில sarees எல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்கேன், மீஷோல இருந்து வாங்கி வச்சிருக்கேன். சோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். sarees னு வந்தாலே கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னன்னா ஐயோ கட்டணுமே, கட்ட முடியாதே, எனக்கு ஒரு மாதிரி ஹெசிடேஷனா இருக்கே, கட்டிட்டு போனா நம்ம கம்ஃபர்டபிளா இருக்குமோ அப்படின்லாம் நிறைய தாட் வரும். பட் ஆனா ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஈவெண்ட், ஒரு பார்ட்டின்னு வரும்போது saree கட்டிட்டு போனா அதோட கெத்தே லுக்கே தனிதாங்க. ஸோ saree வந்து எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சும்மா வெப்சைட்ல நான் பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாமே நல்லா இருக்கே, ட்ரை பண்ணலாமே அப்படின்னு மாதிரி தோணுச்சு. ஸோ ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். அது என்னென்ன எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சாரி வந்து இந்த அட்ராக்டிவ் நாஸ்தீன் ஷிஃபான் சாரீ. ஸோ இந்த பியூட்டிஃபுல் ப்ளூ கலர் சாரீ, இங்க் ப்ளூன்னு சொல்லுவாங்களே அந்த கலரில் வந்து ஒரு ஷிஃபான் சாரீ. ஸோ சாரீ வந்து சுத்தமாகவே வெயிட்டே இல்லைங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்போஸ்டு ஃபாயில் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த சர்க்குலர் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பூ மாதிரி அழகாக லைக் செல்ஃப் ஒர்க் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாரியில் கீழே வந்து ஒரு கோல்டன் கலர் குட்டியாக வந்து ஒரு ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஹைலைட்டாக தெரியுது, இங்க் ப்ளூக்கு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாக வந்து எடுத்து காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் மீன் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுக்கிட்ட இந்த மாதிரி டாசல் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து அந்த ட்ரெஸ்ஸோ இந்த சாரியோட அழகு வந்து எடுத்து காட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அடுத்தது இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜக்கார்ட் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ப்ளவுஸும் இந்த சாரியும் சத்தியமாக அப்படியே போட்டுட்டு போனீங்கன்னா செட்டே ஆகாது. நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வேர் பண்ணிட்டு போங்க, செம்ம கெத்தாக இருக்கும். நான் இப்போவும் இந்த வீடியோலையும் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக வேர் பண்ணி காமிச்சிருக்கேன், பிங்க் வித் இந்த இங்க் ப்ளூ. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு டெய்லி வேர்க்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஒய்ஃப் வந்து நல்ல ஒரு சாரீ ப்ரெசென்ட் பண்ணணும், டெய்லி வேர் சாரீ ப்ரெசென்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். நீங்கள் அம்மாக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி சாரீஸ் வந்து கொடுங்க, ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 453 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து கிடைக்குது. அடுத்தது இந்த பியூட்டிஃபுல் கஷ்மி பிரிட்டி சாரீஸ். ஸோ இது வந்து செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு இமேஜில் பார்க்கும் போதும் வாவ் நல்லா இருக்கே, கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கே அப்படின் மாதிரி இருந்தது. அண்ட் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். மேலே வந்து குட்டி பார்டர் வச்சுருக்காங்க, கீழே வந்து பெரிய பார்டர் வந்து வச்சுருக்காங்க. கீழே பெரிய பார்டரில் வந்து உங்களுக்கு அந்த மயில் ஒர்க்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து காட்டன் சில்க் சாரீ. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜக்கார்ட் ஒர்க் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் சாரீமே உங்களுக்கு வந்து அந்த ஜரி வச்சு நெஞ்சிருக்காங்க, அது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் பார்க்கும்போது அப்படியே கட்டினோடனே அப்படியே ஒதுங்கி உடம்போடு நிற்குதுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா எனக்கு நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, லோ பார்ட் ஆஃப் த பாடி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நமக்கு வந்து எது சாரி கட்டினாலும் அப்படியே புஷ்ஷுன்னு நிற்கும். ஆனால் இந்த சாரியெல்லாம் கட்டினோடனே கொஞ்சம் ஒதுங்கி நின்னது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் அதோட கான்ட்ராஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட்டு அண்ட் இந்த பார்டரதும் வந்து ரொம்ப நல்லா அழகாக எலகண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மயில் மாதிரி இருக்குது, உள்ளாரையும் வந்து குட்டி குட்டி மயில் மாதிரி ஜரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ முந்தி வந்து இந்த மாதிரி வருது, அண்ட் முந்திலையும் வந்து இந்த மாதிரி டேசல் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து நமக்கு 669 ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த சாரீஸ் வேறு வெப்சைட்லேயும் வந்து பார்த்துருக்கேன், லைக் 999, அப்புறம் 1200, 1500 அப்படின்லாம் வந்து பார்த்தேன். அப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தாட் இருந்தது, வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் மீஷோவில் செக் பண்ணும்போது இந்த ஒரு பெட்டர் பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து கிடச்சோடனே டப்புன்னு வாங்கிட்டேன். வாங்கினதில் கண்டிப்பாக சுத்தமாக ஒரு ஹெசிடேஷனும் இல்லை, நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. என்னோடய ஃபேவரட் சாரீனே சொல்லலாம், ரொம்ப அழகாக நீட்டாக ஒதுங்கி இருக்குது. ஸோ ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஜக்கார்ட் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளவுஸும் வந்து நீங்கள் தாராளமாக ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம், லைக் 1 மீட்டர் அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது இந்த ஒரு பியூட்டிஃபுல் கலர் சாரீ. இந்த கலர் சாரீ எங்கேயும் நான் பார்த்ததே இல்லை. இந்த ஒரு பச்சை, இது வந்து பச்சை என்ன பச்சைன்னு சொல்லுறதுன்னு தெரியல, கோல்டும் பச்சையும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு கலர். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா செடியிலேருந்து புதுசாக ஒரு துளிர் விட்டுருந்தா அதில் வந்து ஒரு லீஃப் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பச்சைன்னு தான் நான் நினைக்கிறேன்.
சோ எனக்கு வந்து ஒழுங்கா சொல்ல தெரியல இதோட எக்ஸாக்ட் கலர் என்னன்னு நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் என் அறிவை வந்து கொஞ்சம் ஏத்திக்கிறேன் சோ இந்த சாரி வந்து சாஞ்சே இல்ல வேற லெவல் சூப்பரான ஒரு சாரி அண்ட் இதுவும் வந்து ஒரு சனா சில்க் இதோட பேர் வந்து விப்ரா டிசைனா ஷைனிங் சனா சில் சாரி சோ இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த பார்டர் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கு சோ ஒரு நல்ல ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து அவ்வளோ ஹைலைட்டா தெரியுது அந்த சாரிக்கு வந்து அப்படியே எடுப்பா எடுத்து காட்டுது அண்ட் அந்த சாரியில ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி 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 பூ எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் டீடைலிங் வந்து அழகா வந்து கொடுத்துருக்காங்க சோ உங்களுக்கு இந்த சாரியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லும் உங்களுக்கு பார்டர் வருது இந்த சாரீஸ் நீங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து வேர் பண்ணிட்டு போகலாம் காலையில முகூர்த்தம் இருக்கு நல்ல ஒரு ரிச் சாரி கட்டிட்டு போனோம்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்க வந்து கட்டிட்டு போனா கண்டிப்பா வந்து கேட்பாங்க நீங்க எங்க இந்த சாரி வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாரி ரெண்டு சைட்லயும் உங்களுக்கு வந்து நல்ல பார்டர் கிடைக்குது அண்ட் இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் நேவி ப்ளூ கலர்ல வந்து பிளவுஸ் கொடுக்குறாங்க கையிலையும் வந்து உங்களுக்கு அதே பேட்ச் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது அந்த பார்டர் இருக்கு இல்லையா அந்த பார்டரே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அட்டாச்சு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முந்தி இந்த மாதிரி இருக்கு பாருங்க அண்ட் முந்திக்கிட்ட வந்து ஃபுல்லாக அந்த குட்டி 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 பூ மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அண்ட் சாரியில் கீழே இடத்துல வந்து அந்தந்த குட்டி குட்டியாக அந்தந்த இடத்துல வந்து கீழே பகுதியில் வந்து உங்களுக்கு பூ ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்ட் சில்க் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கும் வந்து கைக்கு கிட்டலாம் வந்து வைக்கிறதுக்கு ஒரு இந்த மாதிரி பார்டரே வந்து அதே பார்டரே வந்து ரன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்து ப்ளவுஸாக வந்து தைச்சு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து எந்த சாரிக்கும் வந்து இன்னும் ப்ளவுஸ் தைக்கல வீடியோ எடுத்து முடிச்சு பிறகு தான் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் கண்டிப்பா வந்து ஒரு 10 நாள் ஆகும் சரி ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோல காமிச்சலாம் அதுக்கப்புறம் பிளவுஸ் தைக்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்க பிளவுஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து மேட்ச் ஆகலைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சாரியோட பிரைஸ் வந்து சொல்ல போனோம்னா 635 ரூபீஸ் வேற லெவல் டீல் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு டெஃபினட்டா நீங்க வந்து வாங்கலாம் நான் நம்பிக்கை நீங்க வாங்கலாம்னு சொன்னா கண்டிப்பா நீங்க நம்பிக்கையோட வாங்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு சாரியை தான் எடுத்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட் சாரி நம்ம பார்த்தலாம் இப்போ நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறது இந்த ஒரு பியூட்டிஃபுல் மாம்பழ கலர் சாரி தான் நான் வந்து காமிக்கிறேன் மாம்பழ கலர்னாலே வந்து அப்படியே ரொம்ப அழகாக அது என்ன சொல்கிறது செம்மையாக இருக்கும் கலர் பார்க்குறதுக்கே அதுவும் நம்ம கட்டினான்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு வந்து நம்ம இன்னும் அழகாக ப்ரிட்டியாக வந்து தெரியும் ஸோ எனக்கு மாம்பழ கலர் சாரீ கிடச்சிச்சு அதுவும் இந்த மாதிரி மெட்டீரியல் நான் தேடிட்டே இருந்தேன் அது என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்ச்சில் சாரீ அண்ட் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது கட்டினோடனே ஒதுங்கி நிற்குது அண்ட் இந்த சாரியில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பேட்ச் ஒர்க் ஃப்ளாரல் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முந்தியிலையும் இதே மாதிரி தான் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிளவுஸோட ஃபேப்ரிக் வந்து டியூபியான் சில்க் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் பிளவுஸ்லையும் இந்த மாதிரி கைக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து அழகாக அட்ராக்டிவாக வந்து நீங்கள் வந்து தைச்சு வந்து போட்டுக்கலாம் அண்ட் இந்த சாரியெல்லாம் வந்து காலேஜ் ஃபேர்வெலுக்கெலாம் வந்து கட்டிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்புறம் ஸ்கூல் ஃபேர்வெல்லாம் வரும்போது கட்டிட்டு போனால் நல்லாயிருக்கும் இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கட்டினான்னு வச்சுக்கோங்க ரொம்ப அழகாக தெரியும் அண்ட் யங்ஸ்டர்ஸ் அதாவது யங் ஏஜ் உள்ளவங்கெல்லாம் வந்து கட்டினீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக வந்து காமிக்கும் ஆம்பளை கலர் பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது அதுக்கு கான்ட்ராஸ்டாக இந்த மாதிரி ஒரு நேவி ப்ளூ கலர் பிளவுஸ் வந்து கொடுக்குறாங்க அண்ட் ஃபுல் சாரியும் ஓரமே அடிக்க தேவையில்லை அவங்களே வந்து அந்த பார்டரும் ஓரம் அடித்து கொடுத்துட்டாங்க அண்ட் அந்த பைப்பிங் ஒர்க் வைக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் அந்த நேவி ப்ளூ வந்து அப்படியே வந்து ரன் ஆகுது ஸோ இந்த சாரியோட பேர் வந்து அகம் ஃபேபுலஸ் சாரி அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 620 ரூபீஸ் இதை நீங்கள் வந்து பார்ட்டி ஈவினிங் பார்ட்டிக்கெல்லாம் வந்து வேர் பண்ணிட்டு போனால் ரொம்ப அழகாக தெரியும் ஸோ அடுத்த சாரி இந்த ஒரு பியூட்டிஃபுல் சாரி தான் ஸோ இந்த சாரி வந்து ட்ரெண்டி பாலிவுட் டிசைனாக சாரி ஸோ இந்த சாரியோட கேட்டலாக் பார்த்தோன்னே வாவ் நல்லா இருக்கே அப்படின் மாதிரி இருந்தது ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து ஒரு பார்ட்டி வருது அதனால எல்லா கசின்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் இருக்க போதும் ஸோ அந்த கெட் டுகெதரில் வந்து ஒரு மாதிரி ஈவினிங் பார்ட்டி தானே ஸோ அந்த ஈவினிங் பார்ட்டிக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவாக சாரி வந்து வேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அப்பா வந்து இந்த சாரீஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இருக்கும்போது மீஷோவில் டக்குன்னு இந்த சாரியும் வந்து கண்ணில் பட்டுச்சு ஓகே ஃபைன் நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் தான் இந்த பிளவுஸில் வந்து உங்களுக்கு சாரி உள்ளார் வழியாக போய் பின்னாடி வரும் நீங்கள் என்னமோ மெனக்கட்டு அந்த சாரியை இல்லை அந்த டிசைன் பண்ண மாதிரி இருக்கும் பட் இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் சும்மா இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாட் கொடுத்துருக்காங்க இந்த நாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சாரியை வந்து நார்மலாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம் சாரியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பார்ட் எடுத்து நீங்கள் இப்படி கட்டிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது
வந்து ரொம்ப ட்ரெண்டியா அழகா இருக்கும் அண்ட் இந்த சைஸ் வந்து ஃப்ரீ சைஸ் தான் சோ நீங்க வந்து உங்க பாடி டைப்புக்கு வந்து இது அட்ஜஸ்ட் ஆயிக்கும் இந்த சாரியில வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வர்க் வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த சீக்வன்ஸ் வர்க்குக்காகவே நான் பார்த்து அப்படியே வாவ் அந்த ரெட் பிளாக் அண்ட் வித் த சீக்வன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு மாதிரி இருந்தது அண்ட் பேக் பேக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு வந்து அந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா மாதிரி இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கு இதுல வந்து கொஞ்சம் அந்த நெட் டைப் ஆஃப் ஸ்லீவ் வச்சிருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் ஆனா இதுலயே வந்து அட்டாச் நமக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் கொடுக்குறாங்க ஒரு கேப் ஸ்லீவ் மாதிரி கொடுக்குறாங்க பட் இந்த கேப் ஸ்லீவ்லாம் வந்து எனக்கு வந்து செட் ஆகாது அப்படின் மாதிரி இருக்கு பட் நான் வந்து நெட் ஸ்லீவ் வச்சு வந்து தைச்சிட்டு இது வந்து வேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சாரி இது அண்ட் உங்களுக்கு இந்த சாரி வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி வந்து ஃபுல் சாரியும் வந்து ரன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு ஈவினிங் பார்ட்டியா இருந்தா டெஃபினட்டா நீங்க அதை வந்து ட்ரை பண்ணலாம் அதுவும் வந்து லைக் செம்மையா போட்டோஸ் எல்லாம் இதுல எடுக்கலாங்க வேற லெவல்ல எடுக்கலாம் அதுவும் ஹேர்லாம் ஒரு பக்கம் பன் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து கண் நல்லா நல்லா ஸ்மோக்கி ஆயிலாம் லுக் கொடுத்துட்டு பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அட்டகாசமா இருக்கும் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நான் எப்படா இதை வந்து போட்டு வச்சு ஒரு மேக்கப் லுக் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கேன் ஸோ இதோட ப்ரைஸ் பத்தி நான் சொல்லணும்னா இதோட ப்ரைஸ் வந்து 816 ருபீஸ் வர்த் த மணி பிகாஸ் நமக்கு பிளவுஸும் கிடைக்குது ஒரு சாரியும் கிடைக்குது ஃபாலோட் பை ஒன்றும் பண்ண தேவையில்ல சும்மா அப்படியே நீங்க வேர் பண்ணிட்டு யூ ஆர் ரெடி டு கோ அந்த மாதிரி தான் இருக்கும் நான் வந்து பர்சனலா சாரிலாம் வந்து டிசைன் பண்ணப்போ கொஞ்சம் நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு அது ரொம்ப விலை ஜாஸ்தியா இருந்தது பட் இந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு மெட்டீரியல்ல நல்ல ஒரு 816 ருபீஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் டிசைனா சாரி கிடைக்கும் போது நல்ல ட்ரெண்டியா இருக்கும் போது டெஃபினட்டா வர்த் த மணி அப்படின்னு நான் வந்து சொல்வேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மீஷோட லிங்க் அட்டாச் பண்றேன் அதை கிளிக் பண்ணி நீங்க மீஷோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட நேம் அப்புறம் டீடைல்ஸ் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண பிறகு எனக்கு இப்போ தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தா தான் தேவை இந்த குர்த்தா வந்து நான் என்னோட ப்ரைஸ் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 400-500 தான் இருந்தது அதனால எனக்கு இந்த குர்த்தா பிடிச்சிருந்தனால இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன் கீழே வந்து சைஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சைஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆட் டு கார்ட் கொடுத்தோன்னே கார்ட்டில் போய் கிளிக் பண்ணிக்கோங்க அங்கே வந்து உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க பேமெண்ட் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரி பேமெண்ட் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் அங்கே வந்து ப்ராடக்டோட அமௌண்ட் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க அந்த அமௌண்ட்டை கீழே வந்து நீங்கள் மறுபடியும் என்டர் பண்ணணும் இப்போ நீங்கள் ரீசேல் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் என்ன மார்ஜின் வைக்கிறீங்களோ உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினோட சேர்த்து அந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் அட்ரஸ் வரும் அங்கே வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மீஷோட ஷாப்பிங் ஈஸியாக முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்தது ஒரு ஜார்ஜெட் சாரி வாங்கியிருக்கேன் இந்த ஜார்ஜெட் சாரி வந்து அம்மாக்காக வாங்கினேன் அம்மாவுக்கு இந்த மாதிரி லைட் வெயிட் சாரி ஜார்ஜெட் சாரி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் கட்டுற மாதிரி வாங்கு அப்படின் மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் இதை வந்து வாங்கியிருக்கேன் இந்த சாரியில் வந்து லேஸ் மாதிரி ஒர்க் வந்து ரன் பண்ணுறாங்க இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட் சில்க் பிளவுஸ் வருது இதுலேயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இது நீங்கள் கைக்கெல்லாம் வச்சு நீங்கள் தைச்சிக்கிட்டிங்கன்னா அழகாக இருக்கும் அண்ட் இந்த சாரியை வந்து நான் கட்டி காமிக்காத ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அம்மாக்காக வாங்கினேன் சரி அவங்களே வந்து ஃபஸ்ட் டைம் கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுட்டேன் அண்ட் எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும் அதில் வந்து இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பூ போட்டிருக்கணும் ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சனால இதெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு வந்து சூஸ் பண்ணேன் அண்ட் அவங்கக்கிட்ட காமிச்சிட்டேன் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 507 ரூபா ஸோ 507 ரூபாய்க்கு நிஜமாவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் நான் வந்து ஒரு தடவை டெல்லி போயிருந்தோம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைமில் வந்து ஒரு கடைக்கு போய் அள்ளிட்டு வந்த சாரி அப்போல்லாம் வந்து 700-800 இதே சாரி 700-800 கடையிலே வித்துட்டு இருந்தாங்க ஸோ அப்போ எனக்கு இது வந்து நல்ல ஒரு டீலாக இருக்குது ஸோ அடுத்தது இந்த ஒரு சாரி இது வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் உள்ள ஒரு சாரி இது வீட்டுக்கு கட்டுறதுக்கு வேண்டி வாங்கினது இதுவும் அம்மாவுக்கு தான் வாங்கினேன் ஸோ இந்த ஒரு பீச் கலர் அம்மாவுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க எங்கே பார்த்தாலும் இந்த கனகாமரம் கலர் வாங்க அப்படின்பாங்க ஸோ அதில் இது வாங்கினப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னமோ பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளாரல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த ஸ்ட்ரைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது கட்டினா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பெரியவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கட்டிக்கிட்டே உட்காரதுக்கு தான் கொஞ்சம் பிகாஸ் சாரியிலே எனி டைம் இருக்கனால ரொம்ப லைட் வெயிட்டான சாரீஸ் தான் ரொம்ப அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ எங்கள் அம்மாவுக்கு கனகாமர பூ கலர்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் கனகாமர பூனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் இப்போ இங்கே எங்கேயும் வந்து கனகாமரம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எங்கேயாச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து
வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து சின்னப்பா இருக்கும்போது, அதாவது நான் ஸ்கூல்லாம் படிக்கும் போது, கனகாமர பூ வந்து இவ்வளோ அழகா அப்படியே குண்டு குண்டா கட்டி வச்சிருப்பாங்க சேலம் சேலம்ல. ஸோ எல்லாத்துலயும் கனகாமர பூ தாங்க இருக்கும். அது ஒரு சீசன் டைம்ல, அது எந்த சீசன் கூட எனக்கு மறந்து போச்சு, பட் ஆனால் அழகா கட்டுவாங்க சேலத்துல எல்லாம். ஓகே ஃபைன். இப்போ நான் இதை பத்தி பேசணும்னா, இந்த சாரியை பத்தி டீட்டெயிலாக இன்னும் பேசணும்னா, இது வந்து பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ் தான். ஸோ இந்த சாரியிலேயே உங்களுக்கு பிளவுஸ் இருக்கும். பிளவுஸ் இந்த மாதிரி தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிளவுஸ் நல்லா அட்ராக்டிவாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் வந்து குட்டியாக வந்து ஏதோ ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த சாரியோட விலை வந்து 266 ருபீஸ் தான், ஒர்த் த மணின்னு நான் நினைக்கிறேன். வீட்லேயே இருந்தபடி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு வந்து வீட்லேயே இருந்தபடி நல்ல ஒரு சாரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி நமக்கு கையிலே வந்து கிடைக்குதுன்னா 266 ருபீஸ்க்கு தாராளமாக ஒர்த் த மணி, ஒவ்வொரு அமௌண்ட்டும் வந்து ஒர்த் த மணி அப்படின் மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு சாரி வந்து காமிக்க போகிறேன். ஸோ இந்த சாரி வந்து நான் வந்து நிறைய வெப்சைட்ஸில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ எல்லா வெப்சைட்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து 1500, 1700, 1800. நான் வந்து ஒரு பட்டு சாரி கடைக்கே போனேன், அப்போ வந்து இதோட விலை வந்து 8000 ரூபா அப்படின்னாங்க. வாட் அப்படின் மாதிரி இருந்தது. அது என்ன சாரின்னு நான் இப்போ வந்து ரொம்ப மொக்கப்படாமல் நான் உங்களுக்கு அப்படியே வந்து காமிச்சிடறேன். டார்க் கிரீன் சாரி வித் கோல்டன் ரெட் பார்டர். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது பிங்காக இருக்குது, அங்கே வந்து ரெட்டாக இருக்குது, பட் இந்த சாரி வந்து வேற சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சாரியோட டீட்டெயில்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த சாரியோட பேர் வந்து அக்ஷரா ஃபேபுலஸ் சாரி. இந்த சாரியோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க். இதோட பிளவுஸும் வந்து சாஃப்ட் சில்கில் வந்து கொடுத்துருக்காங்க. சாரி, இந்த சாரி ஃபேப்ரிக் வந்து சாஃப்ட் சில்க் அண்ட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஜக்கார்ட் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க, பட் எனக்கு அது வந்து சாஃப்ட் சில்க் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சாரி வந்து நீங்கள் எல்போ ஸ்லீவ் வச்சு கட்டிட்டு போனீங்கன்னா அண்டு சிங்கிள் ப்ளீட் விட்டுட்டு போனீங்கன்னா அவ்வளோ அழகாக எலகெண்ட்டாக உங்களை காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த சாரி வந்து நீங்கள் கட்டினோன்னே டக்குன்னு அப்படியே நிற்கும். அண்ட் இதில் வந்து கலர் கான்ட்ராஸ்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டார்க் க்ரீன் கலருக்கு இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் செம்மையாக இருக்குல்ல. அண்ட் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முந்தி வருது. ஸோ முந்தியில் குட்டியாக வந்து அந்த ஜரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹைலைட்டாக தெரியும், செம்மையாக இருக்குது. இதில் நீங்கள் ஃப்ராக் கூடயும் வந்து தைச்சு போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 537 ருபீஸ். நல்ல ஒரு டீலு தானே. ஸோ நான் இப்போ காமிச்ச சாரீஸ் எல்லா சாரீஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டேக் கேர், டாட்டா, பை பை.